ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். கங்கை ஹெர்பல் கிச்சனில் இன்றைக்கி அருமையான யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவு தாங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க பயன்படுத்திக்கோங்க, தெரியாதவங்களுக்கு பார்த்துக்கோங்க. அதாவது வீசிங் ப்ராப்ளம், சளித்தொல்லை இருக்கிறவங்க மட்டும் வெந்தயக்கீரையை எடுத்துக்க மாட்டாங்க. வெந்தயக்கீரையில் நிறைய ஒமேகா த்ரீ அப்படின்ற ஒரு சத்து இருக்குது. அது வந்து மீனில் இருக்குது, நிறைய ஒமேகா த்ரீ மீனில் இருக்குது, ஓகேங்களா. அதனால் ஒமேகா த்ரீ நம்ம சாப்பிட்ற இயற்கையில் நிறைய பொருட்கள் இருக்குது, அதுலேயும் வெந்தயக்கீரையில் நிறைய இருக்குது ஒமேகா த்ரீ. அப்போ இந்த ஒமேகா த்ரீ இருக்கும்போது நமக்கு உடம்புக்கு அது ரொம்ப தேவை. அதை பற்றி நம்ம டீட்டெயிலுக்கு போக வேண்டாம், சமையலுக்குள்ளே போயிடலாம். நம்ம சமையலுக்கு வந்து நீங்கள் கத்தூரி மெத்தி நிறைய வகையில் யூஸ் பண்ணுவீங்க. நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியை தரும், ப்ளஸ் அதில் சத்து இருக்குது வெந்தயக்கீரையில். அதனால் நம்ம அதை எடுத்துக்க போகிறோம். முளைக்கட்டின வெந்தயத்தை வந்து நான் முளைக்கட்டுறது எப்படின்றது நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன். முளைக்கட்டின வெந்தயத்தை வந்து முளைக்கட்டிட்டு ஒரு துணியில் போட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நிழல்லையே உணர்த்திட்டு ஒரே ஒரு நாள் மிக்சியில் அரைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது மட்டும் நல்ல வெயிலில் டக்குன்னு வெயிலில் வச்சுக்கோங்க. இப்போ நல்ல வெயில் அடிக்குது, டக்குன்னு ஒரு ஒன் ஹவர் வெயிலில் வச்சுட்டு மிக்சியில் ஓட்டிடுங்க. ஜலிக்காதீங்க, மிக்சியில் ஓட்டிட்டு எடுத்து ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து அந்த வாசனையோடு இருக்கணும் வெந்தயம். அது மட்டும் அந்த வெந்தய பொடி வச்சுக்கிட்டிங்கன்னா டயபெட்டிக் சுகர் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, அது சளித்தொல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை பயன்படுத்தாதீங்க. அதையே நான் சொல்லிடுறேன், நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருப்பேன். யாருக்கு ஒத்துக்குதோ அவங்க மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, எங்களுக்கு ஓகே ஒத்துக்கும், அதனால நான் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு தடவை யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் சளி தொல்லை வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க மட்டும் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம், அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேங்களா. இது என்ன பண்ணலான்னா பொடியாக பொடிச்சு வச்சுக்கோங்க, ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. அதை என்ன பண்ணுங்கள், மோர் கலக்கும்போது இந்த வெயில் ரொம்ப இருக்கும்போது மோரில் வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் ஒரு விறகடின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இப்படி எடுத்து அப்படி போடணும். இதை அந்த மூணு விரலால் எடுக்கிறது ஒரு விறகடின்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து மோரில் போட்டு கலக்கிட்டு மோர் குடிக்கலாம். அதை மாதிரி நீங்கள் சப்பாத்தி பண்ணுறீங்கன்னா அந்த வெந்தய பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். அது மாதிரி சாம்பார் கூட்டு எது பண்ணாலும் இந்த வெயில் நாளில் அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம். டயபெட்டிக் இருக்கிறவங்க என்ன பண்ணான்னா அதை அப்படியே எடுத்து வெந்நீரில் போட்டு கூட ஆற்றி குடிச்சிடலாம். ரொம்ப 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 உடம்புக்கு நல்லதுங்க டயபெட்டிக்கே. அதாவது ஒரே நாளில் குடித்தாக்கா கண்ட்ரோலாக இருக்குமா அப்படின்னு சொல்லாதீங்க. நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டே வாங்க ரெகுலராக. அதை எல்லாருக்கும் போட்டிருப்பேன், அபவ் ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, சுகர் இருக்கிறவங்க, நியூட்ரிஷன் தேவைன்றவங்க, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடக்கூடியது தான் நம்ம சத்தான சாப்பாடு தாங்க. காய்கறிகள், கீரைகள், பழங்கள் எல்லா சத்துக்களும் நிறைந்ததாக சாப்பிட்ணும். முளைக்கட்டின பயிர் வகைகள் நிறைய எடுத்துக்கோங்க. நம்ம முளைக்கட்டுறது எப்படின்றதையும் நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கேன், பாருங்கள். நீங்கள் என்ன நோய்க்கு என்ன மருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, நம்ம உணவு தாங்க, உணவு தான் எல்லாத்துக்கும் மெயின். அதனால் உணவை வந்து கொஞ்சம் மெனக்கிட்டு பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வெந்தயக்கீரையை கழுவிட்டு நல்லா நிழலில் உணர்த்திடுங்க, ஒரு துணியில் போட்டு உணர்த்திட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே பெரட்டி பெரட்டி விடுங்க. பூஞ்சாம் வராது, ஏன்னா வெயில் அதிகமாகிடுது, அதனால் பூஞ்சாம் வராது. இப்போ அவரே சொன்னார், எனக்கு வந்து ஒரு கிராமப்பகுதியில் இருந்தால் ஒரு காய்க்கார் அவரே சொன்னார், இன்னும் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை தாமா அதுக்கு மேலே வெந்தயக்கீரை வராது அப்படின்னாரு. இது உங்களுக்கு நான் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவர் கொண்டு வந்து கொடுத்ததே எனக்கு லேட்டு, கடக்கடன் அது வீணாக போகிறதுக்குள்ளே கிள்ளி எடுத்துடணும்ன்ட்டு நான் அவசர அவசரமாக உங்களுக்கு பதிவு கொடுக்கணுன்றதில்ல. இன்னொரு முறை அவர் கண்டிப்பாக கொண்டு வந்தார்னா உங்ககிட்ட காமிக்கிறேன். ஆனால் வெந்தயக்கீரைன்றது இப்போ எல்லாருக்குமே தெரியும், நிறைய கிடைக்குது, அதனால தான் உங்கள்ட்ட நான் அதை காமிக்கல. இது மாதிரி நல்லா அலம்பிட்டு நல்லா ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு தண்ணியை ட்ரை பண்ணிவிட்டு இப்போ காலையில் அலம்பி போட்டுட்டிங்கன்னா சாயந்தரம் ஒரு துணியில் நல்லா பரப்பி காய வச்சுருங்க. ஒரு டேபிள் மேலேயோ இல்லை குப்பை அழுக்கெல்லாம் படாத இடத்துல ஒரு டவலை காட்டன் துணியை போட்டு அதில் விரித்து போட்டுருங்க, ஃபேன் காற்று படுற மாதிரி. அப்புறம் மறுநாள் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த மாதிரி காய வச்சுட்டு அடுத்த ஒரு நாலாவது நாள் என்ன பண்ணுங்கள், இதை மாதிரி ஒரு தாம்பலத்தில் போட்டு இது ரெண்டு கட்டுங்க. பார்க்கும்போது அவ்வளோ பெரிய கட்டாக இருந்தது ரெண்டு கட்டு. ஒரு கட்டு வந்து 20 ரூபா, ரெண்டு கட்டு இது 40 ரூபா. இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி காய வச்சுட்டு வெயிலில் ஒரே ஒரு நாள் அந்த பேக் பண்ணி வைக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது ஒரே ஒரு நாள் மட்டும் வெயிலில் வச்சுட்டு, நான் இன்னும் வைக்கல வெயிலில் நிழலே தான் வச்சுருக்கேன், வச்சுட்டு அதை அப்படியே எடுத்து நொறுங்குனீங்கன்னா நொறுங்கும். அப்படியே எடுத்து நீங்கள் கவரில் போட்டோ இல்லை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டோ ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கூட அருமையான கத்தூரி மெத்தி ரெடி ஆகிடுங்க. வெந்தயக்கீரை நம்ம எதுக்கு வேணாலும் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ உடம்புக்கு நல்லது. வேணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் நல்லா அலம்பணும், மண்ணு போக நல்லா அலம்பிட்டு ரொம்ப அழுத்திலாம் அலம்ப தேவையில்லை. போட்டுட்டு ஒரு உப்புக்கல்ல போட்டு இப்படி ரெண்டு பெரட் பெரட்னிங்கன்னா மண்ணு பூரா தங்கிடும். ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அலம்பி எடுத்துருங்க, வடிகட்டியில் போட்டுடுங்க. காலையில் அலம்பி போட்டிங்கன்னா சாயந்தரமாக வெள்ளை துணியை பரப்பி காய வச்சுருங்க. வெயிலில் மட்டும் வைக்காதீங்க, நான் நிழலில் தான் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு ரெண்டு நாள் நிழலில் வச்சுட்டு கடைசி ஒரு நாள் மட்டும் வெயிலில் வச்சு எடுத்து ஒரு கவரில் போட்டோ இல்லை கண்ணாடி பாட்டிலில் போட்டோ வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க. எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது எதுக்கெல்லாம் வேணுமோ
யூஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு குடிநீராக கூட போடுவேன். இது இவ்வளோ எடுத்தால் போதும், ஒரு ஆளுக்கு எடுத்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு வடிகட்டி குடிச்சிருவேன். இப்போ ஒரு நாள் ஆவாரை குடிநீர், ஒரு நாள் இந்த மாதிரி வெந்தய குடிநீர், ஒரு நாள் சீரக தண்ணி, ஒரு நாள் பூண்டு மிளகு இந்த துளசி இதெல்லாம் போட்டு ஒரு நாள் கொதிக்க வைக்கிறது, வெத்தலை போட்டு ஒரு நாள், இந்த மாதிரி டெய்லி நம்ம லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு நாள் ஃபாலோ பண்ணாக்கா எல்லாமே நடந்துடாது. அதனால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நம்ம வீடியோவை எல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அதாவது நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்கன்னா இதெல்லாம் எப்படி உங்களால் முடியுது, எப்படி உங்களால் சாத்தியமாகுது அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அது தெரியல, ஏன்னா வேறு வழி, நாங்கள் வந்து வேறு வழி இல்லை, பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னும்போது வேறு நான் பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கெல்லாம் நோய் வராதா அப்படின்னு கேட்காதீங்க. நிறைய பேர் கேட்குறது டாக்டர்ஸ் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க, ஏன் டாக்டர்னா உடம்பு சரியில்லை, என்ன டாக்டர் உங்களுக்கே உடம்பு சரியில்லை அப்படின்னு. டாக்டரும் மனிதன் தாங்க, டாக்டருக்கும் உடம்பு முடியாமல் போகும். ஏன்னா அவங்க டக்குன்னு ப்ரிகாஷனாக பார்த்துப்பாங்க, அவ்வளோதான். எல்லாருக்குமே நோய் வரும், எல்லாருக்குமே இதாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி உணவு முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாதிப்பு குறைவாக இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லோரும் பயனடையட்டும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.